கேரளாவில் பரவும் பறவை காய்ச்சல் எதிரொலியாக கோவை கேரளா எல்லையில் உள்ள ஆறு சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரம் கேரளாவில் இருந்து கோவை வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது கேரளா மாநிலம் ஆலப்புழாவில் ஆயிரத்தி ஐநூறு வாத்துகள் திடீர் என உயிரிழந்தது மேலும் அதற்கு பறவை காய்ச்சல் இருந்ததும் உறுதியானது இதனால் அங்கு மேலும் இருபத்தி ஐந்தாயிரம் கோழிகளை அளிக்க அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது பறவை காய்ச்சல் பரவல் காரணமாக அருகே உள்ள கோவை மாவட்ட எல்லைகளில் வாழையாறு வேளத்தாளம் முள்ளி ஆணைக்கட்டி பட்டிசாலை தோளம்பாளையம் சோதனை சாவடிகளில் கால்நடை மருத்துவர்கள் தலைமையில் இந்த கண்காணிப்பு பணிகள் நடந்து வருகிறது குறிப்பாக கேரளாவிற்கு கோழி முட்டை தீவனங்கள் ஏற்றி சென்று திரும்ப வரும் வாகன எண்கள் செல்லும் முகவரி பதிவு செய்யப்பட்டு வருகிறது